வணக்கம் 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 மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிட் லவ். சதீஷ், சங்கு, சிண்டு, தேவ். சொல்லு சிண்டு. ஹாய், வணக்கம்மா. ஐ லவ் யூ. டைம் இல்ல மேடம். ஜானி ஜானி ஈட்டிங் சுகர், ஓபன் யுவர் மவுத். பாடிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எஸ்பாப்பா சொல்லி ஓஞ்சு போயிருவோம். ஓகே, எனிவே, சோ இன்னைக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல் விளாகா இருக்க போது. ஏன்னா நம்ம சிண்டுவோட செகண்ட் பர்த்டே விளாக் தான் பார்க்க போறோம். நாளைக்கு மேடம்க்கு பர்த்டே. இன்னைக்கு மேடம்க்கு போயிட்டு ட்ரெஸ் கேக்கு இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. முக்கியமா லாஸ்ட் வீடியோல நம்மளோட பிராண்டை வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். இன்னைக்குதான், அதாவது சிண்டு பர்த்டே அன்னைக்குதான் அதை லான்ச்சே பண்றோம். இன்னைக்குதான் நீங்க அந்த பிராண்ட் லான்ச் வீடியோ பார்த்துருப்பீங்க. இதை நெக்ஸ்ட் வீடியோவா பாப்பீங்க. ஸோ நாளைக்கு வந்து பிராண்டு லான்ச் ஆகி நீங்க ஆர்டர் பண்றது, ஃபர்ஸ்ட் 10 கஸ்டமர்ஸ்ட பேசுறோம் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதையுமே வந்து இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம சிண்டு பர்த்டே பிளாக், ஷாப்பிங் பிளாக் எல்லாமே பார்க்க போறோம். செம்ம ஜாலியா கியூட்டா ஃபன்னா இருக்க போது. ரொம்ப நாள் சில பிளாக் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு பிளாக் பண்றோம். லெட்ஸ் சீ ஹவ் இட் கோஸ். சிண்டு போலாமா? பேக்ல போ, பேக்ல ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாரு. பாடிக்கிட்டே இருக்காங்க. சிண்டு அம்மா பேசிக்கிறேன், கொஞ்ச நேரம் ஷூவாரு. ஓகேவா? நக்கல்யா உனக்கு. சோ இப்போ நாம வந்து சிண்டுக்கு மட்டும் டிரஸ் எடுக்க போறது இல்ல, நாங்க வந்து ஒரு ஹோம்க்கு வந்து நாளைக்கு வந்து ஃபுட்டு கொடுக்க போறோம். அங்க இருக்க பிள்ளைங்களுக்கு, அங்க வந்து சில மாற்றுத்திறனாளி பிள்ளைங்களும் இருக்காங்க, கொஞ்சம் பெரியவங்களும் இருக்காங்க. சோ அவங்க எல்லாருக்குமே வந்து டிரெஸ் எடுத்து கொடுக்கலாம். ஏன்னா வருஷம் வருஷம் வந்து சதீஷ் வந்து அங்கதான் போய் ஹோம்ல வந்து ஃபுட்டு வந்து கொடுத்துட்டு வருவாங்க. இந்த வருஷம் சிண்டுவோட பர்த்டேக்கு அவங்களுக்கு வந்து டிரெஸ் எடுத்து கொடுக்கலான்னு அவங்களுக்கு வந்து இப்ப நம்ம வந்து டிரெஸ் எடுக்க போறோம். சிண்டுக்கு எடுத்துட்டு. எஸ், நாளைக்கு சிண்டு மட்டும் ஹாப்பியா இருக்க மாட்டாங்க, அவங்க கூட சேர்ந்து இன்னும் 15 பிள்ளைங்களும் வந்து ஹாப்பியா இருக்க போறாங்க. எல்லார முகத்துல இந்த சிரிப்பை பார்க்க போறோம். சரி வாங்க போலாம். உன்னையோட டிரஸ் வெயிட்டா இருக்கேன். அப்பா சொல்றேன். ஏய் நல்லா இருக்கா? தம்பிக்கு உங்களை மாதிரி இருக்குமா? தம்பி தம்பி இப்ப தம்பிக்கு தம்பி தேவ் வாங்க போ. ஸோ சிண்டு வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு ஷூ வந்து எடுத்துட்டு இருக்கோம். நடையா? ஒரு காலில் மாட்டிக்கலாம், நடக்க முடியல. சரி 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 வாங்க வாங்க வாங்க. வந்து ஷூ பார்த்தா மாட்டிக்குது. சரி, லூஸாக இருக்கு, எல்லாமே பெருசு பெருசாக இருக்கனால ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ, ஓகே சொல்லுக்குட்டீஸ். இப்போ நான் வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்து கடைக்க வந்திருக்கேன். அந்த குழந்தைங்களுக்கு வந்து டாப்பு பேண்ட்டு தான் வந்து எடுக்க சொன்னாங்களா. ஸோ அதனால் வந்து டாப் எல்லாமே வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்கக்கிட்ட வாங்கி நான் சைஸ் எல்லாமே வாங்கிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கேன். இந்த கலர்ஸ் மட்டும்தான் இருக்கோம். ஸோ நம்ம டாப் எடுத்துகிட்டு பேண்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 8 கேர்ள்ஸ் வந்து அங்கே இருக்காங்களாம். அவங்களுக்கு வந்து நம்ம டாப் வந்து எடுத்துட்டோம், 8 டாப் வந்து எடுத்துட்டோம். ஸோ இதுக்கு வந்து அவங்க மேட்சிங்காக வந்து லெகின் தான் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் இப்போ வந்து நம்ம லெகின் எடுக்க போகிறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த நாட் போட்டு கட்ட முடியாதுல்ல. ஸோ அதுக்காக லெகின்னா வந்து ஈஸியாக மாட்டி விட்டுறனால அதனால் லெகினே வந்து அவங்களும் வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ லெகின் தான் இதுக்கு மேட்சிங்காக எந்தெந்த கலருக்கு வந்து எந்தெந்த லெகின் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க.
இப்போ இவங்க வந்து லெகின் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பசங்களுக்கு டிஷர்ட் எடுக்க மேலே போகணும். ஏன்னா அவங்க வந்து ஷர்ட் வேணாம், டிஷர்ட்டாகவே கொடுத்துருங்க, ஏன்னா அதுதான் வந்து தலைவலியாக போட வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து டிஷர்ட் எடுக்க சொன்னாங்க. அது போய் நம்ம மாடியில் போய் எடுக்கலாம். நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ் வாங்கியாச்சு. இதை நாளைக்கு நம்ம போய் கொடுக்கலாம். வாங்க இப்போ வந்து போகலாம். தி நெக்ஸ்ட் டே இதுவரை பார்த்த பெண்ணில் உனை போல என யாருமே அழகாலை கொன்று தின்று உயிர் மீட்டு தரவில்லை. இதுவரை பார்த்த பெண்ணில் உனை போல என யாருமே அழகாலை கொன்று தின்று உயிர் மீட்டு. இரண்டு வயது நிறைவடைய கத்தர் கொடுத்த கிருபைக்காய் எனக்கு ஸ்தோத்திரம். ஒரு குழந்தையை கத்தர் கொடுத்திருக்கிறேன். இதற்காக எனக்கு ஸோ கேக் கட் பண்ணியாச்சு. எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரெஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ சதீஷ் வந்து வெப்சைட் விஷயமா அறிஞ்சிட்டு இருக்கனால அவனுக்கு வந்து மீட்டிங் கூப்பிட்டாங்க. ஸோ அதனால வந்து அவன் வர முடியல. இப்போ வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா சின்ட்டுக்கு வந்து அவங்க பாட்டு பாடினது எல்லாருமே வந்து ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கியிருக்கோம்ல. ஸோ அதை வந்து இப்போ நம்ம போய் அவங்க கிட்ட வந்து கொடுக்கலாம். சொல்ல வார்த்தை ஒன்று நான் கோர்க்கிறேன். எதிரே உன்னை பார்த்தவுடனே ஏன் வேர்க்கிறேன். பெண்ணே உன் பார்வையாலே
பாய்கிறேனே. ஆஹா, இந்த நேரம் நானும் குடை சாய்கிறேன். கதோரமாய் மஞ்சள் கொடி, கதோரமாய் மஞ்சள் கொடி, பெண்ணே உன் கம்மல் போல் நான் ஆடுவேன். கலோரமாய் செயலிடு, பெண்ணே உன் கொலுசாக நான் மாறுவேன். நீயே வாழ்க்கை என்பேன் இனி வாழும் நாட்கள் எல்லாம். நீயே போதும் என்பேன் உயிரே என் உலகமே. ஓகே சில குட்டி, ஸோ ஃபைனலி நம்ம சிண்டுவோட செகண்ட் பர்த்டே சூப்பராக சிறப்பாக முடிஞ்சிருச்சு. என்ன காலையில் தான் என்னால் போக முடியல அந்த இடத்துக்கு, அதுதான் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு என்னால் மட்டும் அங்கே போக முடியல. இன்றைக்கி நிறையா வேலை, ரெண்டு நாளாக ஃபுல்லாக அதுலேயே சிஸ்டம்லேயே உட்காந்துருந்தேன். சரி, ஓகே, ஹாப்பி. அப்புறம் வந்து இன்றைக்கி சிண்டு பர்த்டே ஸ்பெஷலாக, அந்த ஸ்பெஷல் என்னன்றது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் இதுக்கு முன்னாடியே அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களோட அந்த பிராண்டோட வெப்சைட்டை வந்து லான்ச் பண்ணியிருந்திருப்போம் அந்த வீடியோவில், ஆனால் உண்மையிலேயே இப்போ தான் லான்ச்சே பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் அந்த வீடியோக்கு அடுத்து பார்ப்பீங்க, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், பட் தெளிவாக தான் நான் இருக்கேன். ஸோ சிண்டு பர்த்டே அன்னைக்கு தான் இதை லான்ச் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ எடுத்து வச்சு ரெடியாக ஸ்கெடியூல் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சிண்டு கையால் தான் வெப்சைட் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போவே வந்து டைப் பண்ணி உங்கள்கிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, பட் இன்னைக்கு இவங்களே இப்போதான் பார்க்க போறாங்க. ஓகே, இப்போ அப்பா வந்து வெப்சைட் ஓபன் பண்ணுவேன். நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணணும், வெப்சைட் அடிச்சு கொடுப்பேன், அப்பா நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணணும். சரி, ஓகே. www.theem3.com என்டர் அமுக்குங்க, என்டர் அமுக்கு, என்டர் அமுக்குங்க. ஓபன் ஆயிருச்சு. சோ சிண்டு கையால நம்ம வெப்சைட் ஓபன் ஆயிருச்சு. ஏடா போங்கடா, உடு வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்படியே நம்ம கம்பெனி வந்து அப்படியே பெரிய கம்பெனி ஆனதுக்கு அப்புறம் சிண்டு வந்து பாப்பாங்க. ஈ, நான் ஓபன் பண்ண கம்பெனியடா இது. இங்க பாரு, அம்மா பாரு, அம்மா பாரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் கால் பண்ணி பேசுகிறோம்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு வரும். இப்போ வந்து எல்லோரும் ஜாலியாக ஒரு படத்துக்கு போக போகிறோம். என்ன படம்னா அயலான் போக போகிறோம். அப்படியே குழந்தைங்களோட ஜாலியாக போய் பார்க்கறதுக்கு அயலான் போக போகிறோம். என்னடா ரொம்ப நாள் வச்சுல படத்துக்கு போயும். ஜானி ஜானி ஈட்டிங் சுகர், டெல்லிங் லைஸ், ஓப்பன் யுவர் மவுத். எஸ் பாப்பா, ஐயோ ஆரம்பிச்சிருச்சு, சொல்லிக்கிட்டே இருக்கும். படம் நல்லா இருக்காடா, வர்ற மாதிரி வர்ற மாதிரி. பால் வேணுமா அவருக்கு? பால். இவர் அப்படியே ஸ்கிரீனே பார்த்துக்கிட்டு இருக்காப்ல, ஏதோ அங்கே பெருசாக ஓடுது அப்படின்னு. ஏய் தம்பி சுதேவ், சிண்டு, ஜானி ஜானி போயிரு, அது ரொம்ப நல்லது. மேடை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே அடிச்ச மாதிரி.